அல்லுவானாவோட ஜாப் அண்ட் ஜாப் டைமிங் கேட்டிருக்கீங்க. இந்த ஆங்கிள் இந்த மாதிரில உங்களுக்கு கேள்வி கேட்கணும். அல்லுவோட எக்ஸ் பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. எக்ஸ் பேபி பிளான் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேரு கேட்டுட்டே இருந்திருக்கேன். மீட்டப் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி என்ன பார்த்தது உங்ககிட்ட நாங்க சொல்லல. நீங்க ரொம்பவே பிடிச்சிருந்தது. எல்லாத்துக்குமே இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுல அமேசான்ல தான் கிளிக் பர்சேஸ் பண்ண 2 இயர்ஸ் வாரண்டியுமே இதுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. சோ உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இந்த டீடைல்ஸ் இருக்கு. மறக்காம செக் பண்ணி பர்சேஸ் பண்ணுங்க. ஓகே மக்களே, ஆக்சுவலா நிறைய பேர் காமனா சில क्वेश्चंस கேக்குறீங்க. அதுக்கெல்லாம் நாங்க முத வீடியோல ஆன்சர் பண்ணோம். ஃபர்ஸ்ட் Q&A ல ஆன்சர் பண்ணோம். அதுக்கு அப்புறம் பண்ணல. இப்போ நாங்க உங்களுக்கு கிளியரா சொல்றோம். என்னோட பேர் வந்து பிரியா. இந்த சருக்கு பேர் வந்து அல்லு. அது என்ன சருக்கு? அது ஒரு பேரு. என் வீட்டுக்கார் பேரு அப்படி தெளிவா சொல்லுங்க. சருக்கு மக்களே, அது அப்புறம் இது ஒன்னு இருக்கு பாருங்க. இது லக்கி. நாங்க பெத்த டைமண்ட் முட்டை. லக்கி பேபி. சோ நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். சருக்கு வந்து MBA படிச்சிருக்கு. ஆனா படிக்கும் போதே 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். வந்து BSc ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். செகண்ட் டிகிரி தான் MBA. அதனால இப்ப எப்ப பார்த்தாலும் பொழுதுனிக்க படிக்கும் போதே 10,000 ரூபாய் வந்திருக்கு. இதெல்லாம் பேசிட்டே இருப்பான். சருக்கு வந்து ஃபார்மா கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அது உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எங்க இருக்கீங்கன்னு நிறைய பேர் கேட்டீங்க. நாங்க சென்னையில தான் இருக்கோம். வளசரவாக்கம் கிட்ட இருக்கோம். நெக்ஸ்ட் ஜாப் போற ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி ஜாப் போற ஐடியா இருக்கு. ஆனா லக்கி பேபிய பாத்துக்கிறதுக்கு எனக்கு
என்னோட வெயிட்டோட இதுவே மக்களே, ஃபர்ஸ்ட் நான் வந்து 55 kg இருந்தேன் முன்னாடி, 6 இயர்ஸ்க்கு முன்னாடி 10th படிக்கிறப்ப. இல்ல இல்ல 2000 தெரியல மக்களே எப்பயோ இருந்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு என்ன ஆயிடுச்சு, 76 கிட்ட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சடனா என்ன மொரட்டு தீனி வெளியே தான் சாப்பிடுறது, வீட்டுல சாப்பிடுறதே இல்ல. 76 ஆயிடுச்சு எனக்கு. அப்பதான் ரொம்ப இதாகி ஒரு கிராஷ் டயட் இருந்தேன். அந்த டயட் வந்து எதுவுமே சாப்பிடுறது கிடையாது. ரொம்ப ஸ்டார்ட் பண்ணி ஒரே மாசத்துல 20 kg கிட்ட எனக்கு டவுன் ஆச்சு. நான் கௌஷிக் எப்ப வந்தீங்க? 20 kg கிட்ட எனக்கு வந்து லக்கி எனக்கே என்ன கிடைச்சாலும் சாப்பிட்டுருவோம். ஏன்னா நாங்க இங்க செல்வி அம்மாவை பாக்குட்டு அப்படி இப்படி இருந்துட்டே இருந்ததுனால எப்போ என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடுறது, லேட் நைட் நிறைய சாப்பிடுறது அப்படின்ட்டு ஆகி இப்ப எனக்கு 74 kg ஏறிடுச்சு. இப்ப இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நான் வந்து ட்ரை பண்ணிருக்கேன். இப்போ எனக்கு இந்த 1 week இன்னையோட 1 week நம்ம டயட் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட எனக்கு வந்து 1.5 kg வரைக்கும் குறைஞ்சிருக்கு. எனக்கு சொல்லித்தர தெரியாது மக்களே, ஆனா நான் என்ன பண்றேன்றது உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல என்ன பண்ணணும், அதுக்காண்டி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதை வச்சு நீங்க சும்மா பாத்துக்கோங்க. பாத்துக்கலாமே தவிர எதுவுமே பண்ணும் அப்படின்னு டிசைட் பண்ணாதீங்க. ஏன்னா அவளுக்கே அதை பத்தி எதுவுமே தெரியாது, சும்மா பண்ணுகிறா. உண்மையாவே தெரியாது. நாளே ஏதோ நாளை என்ன ஏமாத்தி நிக்கிறா, ஐயோ நான் டயட்ல இருக்கேன்டா, எல்லாத்தையும் நீ தான்டா பண்ணணும், நீ தான்டா செய்யணும்னு சொல்லி எங்களை வேலை வாங்குறாள் தவிர அவர் எதுவுமே செய்யல. பிரியா கேட்டிருக்காங்க, லக்கிக்கு எப்படி ஊட்டி விடுறீங்க? ஐயோ பெரிய டஃபஸ்ட் விஷயம் ஆக்சுவலி லக்கிக்கு ஃபுட் கொடுக்கறதுன்றது இந்த உலகத்திலேயே ஒரு கஷ்டமான விஷயம். லக்கி வந்து செம்மையான கிளஸ்டர் ஃபீடிங் பேபி. அவங்க ஸ்டார்டிங்லயே மதர் மில்கே கிளஸ்டரா எடுத்துப்பாங்க. அவங்களா வந்து இது வரைக்குமே என்னைக்குமே பசிக்குது சாப்பாடு கொடுங்க அந்த மாதிரி எந்த ஒரு நாளுமே கேட்டு நாங்க பார்த்தது இல்லை எங்க வாழ்க்கையில். ஒரு விஷயம் நாங்க இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா, டிவி காட்டாம ஃபீட் பண்றோம், டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஃபீட் பண்றோம். அது மட்டும் இப்ப நாங்க ரீசெண்டா பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான சொல்யூஷன் எங்களுக்கே தெரியல, ஏன் அப்படி இருக்காங்கன்னு எங்களுக்கே தெரியல. அஞ்சலி கேட்டிருக்கு, சைட் டிஷ் என்ன பண்ண அஞ்சலி நீதான் வந்து சமைக்கவே போற, நாளைக்கு நீதான் சமைக்கவே எங்க வந்து எதுக்கு அது வேற இது வேற சொல்லி கேட்கணும்னு எடுத்து வச்சிருக்கா பாரு. இப்ப பேசினதுக்கான விலாவரி உங்களுக்கு நாளைக்கு தெரியும். நாளைக்கு வீடியோல அது இன்னும் புரிஞ்சிடும். நிறைய பேர் ரெகுலரா கேட்டிருக்க ஒரு க்வெஸ்சன், மீட்டப் வைங்க மீட்டப் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அது எங்களுக்கு பிளான் பண்ண தெரியல மக்கள், அந்த அளவுக்கு நாங்க ஒர்த்தா ஃபர்ஸ்ட் தெரியல. ஆனா எங்களுக்கு பிளான் எப்படி அதை பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றது, மத்தவங்களை கஷ்டப்படுத்த கூடாது அந்த மாதிரியான உண்மையான ஃபேக்ட் என்னன்னா, இப்ப வராங்கன்னா அவங்களுக்கு விஷயம் எல்லாமே கரெக்டா பண்ணும். வராங்கன்னா சாப்பாடு ப்ரொவைட் பண்ணும், அவங்களுக்கு டிராவலிங்ல இருந்து அவங்க பத்திரமா இருக்கணும், உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம கரெக்டா பாத்துக்கணும்ன்ற ஒரு பயமே அவங்களுக்கு ஏன் அந்த கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படினு அவாய்ட் பண்ணும். ஏதாவது பிளேஸ்க்கு லைக் பாண்டிச்சேரி வரும்போது, இப்ப ரீசன்ட்டா சேலம் வந்தோம், அது நீங்க முன்னாடியே சொல்லிருக்கலாம் அப்படிலாம் சொல்லிருந்தீங்க. அந்த மாதிரி வேணா நாங்க எங்க வரும்போது உங்களுக்கு அப்டேட் பண்றோம், இங்க இருக்கோம், அங்க யாராவது இருக்கீங்கன்னா நம்ம அதை மீட் பண்ணலாம். அடுத்த வாட்டி வேணா இந்த மாதிரி பிளான் பண்ணி. அக்கா நீங்க எப்படி இவ்வளவு அழகா பிறந்தீங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு குவெஸ்டின் தான். ஏன்னா எல்லாருமே வந்து லக்கி தான் கூப்பிடுறாங்க. பாப்பா பேர் என்னன்னு ஃபர்ஸ்ட் எல்லாருமே கேக்குற முதல் விஷயம் குழந்தையோட பேர் என்ன அப்படின்னு. அவங்க பேர் வந்து அதிர்ஷ்டா, இதுதான் நாங்க வச்சோம். ஆனா இன்னைக்கு வரைக்குமே நாங்களே அப்படி கூப்பிடல, லக்கி லக்கினே கூப்பிடுவோம்.
என்ன பால் வேணுமா? பால் வேணுமா? என்ன வேற லக்கி என்கிட்ட கேட்டிருந்தது பால் வேணுமா? ரொம்ப போர் ஆச்சுன்னு போய் அவங்க ட்ரூ எடுத்துட்டு வந்தாங்க. இப்ப அந்த ட்ரூ என்ன, இப்ப பால் அது போர் ஆச்சுச்சு, இப்ப பால் கேட்க வேண்டாம். அல்லுவோட எக்ஸ் பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கீங்க. இந்த மாதிரிலாம் எங்க கேட்டு பாருமா குழந்தைக்கு. வினிதா, புனிதா, கவிதா, சீனிதா, பத்மா, அனிதாவா இல்ல ரேவதியா இல்ல ஊர்ல இருக்க எல்லாரையும் நான் கிளியரா சொல்ல, 8th படிக்கிறப்போ, 9th படிக்கிறப்போ, 10th, பிளஸ் ஒன் பிளஸ் டூல இல்ல, பிகாஸ் அது வந்து எஜுகேஷனா இல்ல மக்களே, அது வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. காலேஜ்ல நிறைய பேர் இருந்தாங்க, லிஸ்ட் பெருசா போவோம், அதனால நம்ம வந்து ஒருத்தங்கன்னு பதிவு பண்ண வேணாம், விட்டுருங்களா. என்னென்ன பேசுறாங்க லக்கி, என்னென்ன பேசலன்னு தான் கேட்கணும். லக் பேபி இப்போ நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லது, இப்ப கூட சருக்கு விளையாடிருக்காங்க மக்களை என்ட்ரன்ஸ்ல. ஆக்சுவலி லக்கி என்ன பண்றாங்கன்னா, நம்ம பேசுறப்போ நல்லா லிசன் பண்ணிட்டு அந்த வார்த்தையை புடிச்சுக்கிறாங்க, அதே வார்த்தையை திருப்பி சொல்ல சொன்னா கூட சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் நைட் 10:30 உட்காந்து எடுத்துட்டு இருக்கோம். சோ என்ன பாப்பேன், மங்கி எடுத்துக்கோட நியூ ஃப்ரெண்ட் மகளே, மங்கி அவங்க சித்தி வாங்கி கொடுத்துட்டாங்க, அப்படியே இது கூட தான் வாழ்ந்து இருக்காங்க ரெண்டு நாள். லக்கி மங்கி அது பேர் என்ன பாப்பா? செல்வி அம்மா இப்ப எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. செல்வி அம்மா இப்ப ரொம்ப நல்லா இருக்காங்க. கொஞ்சமா அவங்க அந்த இதுல இருந்து வர யாராலுமே டக்குன்னு வர முடியாது, பட் ட்ரை பண்றாங்கன்னு நாங்க நினைக்கிறோம். சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க, பட் இருந்தாலும் ஓகே, முன்னாடி இருந்ததோட கொஞ்சம் பெட்டராவே பெட்டரா இருக்காங்க. நாங்க ஆனா செல்வி அம்மாவும் பார்க்க போவோம் வீக்லி வீக். உங்களை பார்க்க போற எல்லா டைமும் நாங்க வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்க முடியாதுல்ல, அது அவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன காப்பாத்தணும், மங்கியை கீழே போட்டு காப்பாத்து காப்பாத்து. புட் அவுட் ஏன் கொடுக்க மாட்டீங்க? அது தெரியல மங்களில் அக்கம் பேபி பின்னாடி ஷவுட் அவுட் கொடுத்துன்னு இருக்காங்க. இதுக்கு இந்த வீடியோ எடுக்கிறப்பே 100 நடுவில் வந்துட்டு வந்துட்டு போயிட்டாங்க, எதுவுமே பேச விடாம. லக்கி பாப்பாவை மட்டும் பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருந்தா சொல்லுங்க, எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. லக்கி பேபி ஆல்ரெடி சேல்ல ஓஎல்எக்ஸ் இருப்பாங்க, யாராவது வேணா வாங்கிக்க முடியல. லக்கி பேபி மட்டும் பார்க்கணும்னா ஓகே, நாங்க உங்களுக்கு காமிக்கிறோம். ஆனா அதுக்கு நீங்களாம் ஒரு விஷயம், நீங்களாம் எந்தெந்த இடத்துல இருக்கீங்க, எங்க மீட் பண்ணா ஓகேவா இருக்கும், அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. அதுல எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அதை வச்சு நாங்க பிளான் பண்றோம். காமனா ஒரு இடத்துல நாங்க, ஏன்னா லக்கி காமிக்க கூடாது அந்த மாதிரி எல்லாம் இல்ல, ஏன்னா நீங்க தான் ஸ்டார்டிங்ல இருந்து பாத்துட்டு இருக்கீங்க லக்கி பேபி பிறந்தது வளர்ந்தது. ஆனா அந்த process தான் எங்களுக்கு எப்படி பண்றது அது தெரியல. ஃபீடிங் எப்படி ஸ்டாப் பண்ணீங்க லக்கிக்குன்னு சொல்லியிருந்தீங்க, நான் லக்கி பேபிக்கு 1 month 1 year ஸ்டாப் பண்ணிட்டேனால எனக்கு அது ஹார்டா தெரியல. ஆனா 1 year மேல ஃபீட் பண்றவங்க அது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்டாப் பண்ண முடியல, பேபிஸ் ரொம்ப கிராங்க். ஆனா லக்கி பேபி 1 year அவங்களுக்கு பெருசா தெரியல, அவங்க அடம் பண்ண மாட்டாங்க. அதனால நான் அப்படியே ஸ்டாப் பண்ணி ஃபுட்டு நிறைய கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த 6 months அப்புறமே சாப்பாடுல ஃபுல் ஃபோக்கஸ் நாங்க இறக்கிட்டோம். அதனால அந்த ஸ்டாப் பண்ற ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஈஸியா தான் இருந்தது. ரெண்டு பேர்ல யாரு ஃபினான்சியலா எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, வீடுக்கான மேனேஜ்மெண்ட் இருக்கும்ல அதெல்லாம் நான் பாத்துப்பேன், சேவிங்ஸ்க்கான மேனேஜ்மெண்ட்லாம் இவ பாத்துப்பேன். நான் மேக்ஸிமம் வந்து அதெல்லாம் அவகிட்ட ஹேண்டில் பண்றேன். வீட்டுக்கு பொருள் ஏதாவது யாரு ரொம்ப செலவாளினோ ஒருத்தன் கேட்டீங்க, கண்டிப்பா சருக்கு தான், சருக்கு தான் நம்பர் ஒன் செலவாளி. அப்படிலாம் இல்ல, நான் வந்து நல்ல திங்ஸ் வாங்குறதுனால கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா கொஞ்சம் காசு வைஸ் கொஞ்சம் அதிகமா வாங்கிடுவேன். ஏன்னா ஒன் டைம் வாங்கினா ஒரு 5 இல்ல 10 நல்லா இருக்கும். அவன் ஆனா அப்படி இல்ல, 150 வாங்கினா அடுத்த வாரம் உடைச்சிட்டு மறுபடியும் இன்னொரு 150. சருக்கு வந்து ரொம்ப ட்ரெஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும், அதே மாதிரி லக்கிக்கும் ட்ரெஸ்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணும். சருக்கு நல்ல கிளாத்ஸா போடணும், குவாலிட்டியா போடணும். ஆனா இப்ப நான் போட்டிருக்கிறது 250 ஆஃபர்ல வாங்கினேன், இதெல்லாம் உங்களால நம்ப முடியுது. அந்த மாதிரி அவளாலேயே நம்ப முடியல, தேடி தேடி கம்மி காஸ்ட் அந்த மாதிரி நான் யோசிச்சு தான் வாங்குவேன். ஆனா சருக்கு ட்ரெஸ்ல நல்லா இன்வெஸ்ட் பண்ணோம், அதுக்காகவே நான் காசுலாம் புடிங்கி வச்சிருவேன், கூட சேவிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈக்குவலா தான் நாங்கள் மேனேஜ் பண்றோம். ரெண்டு பேரும் எப்படி சண்டை போடாம இருக்கீங்கன்னு கேக்குறீங்க, ஐயோ சண்டை போடாமலாம் வாழ்க்கையில வாழ்ந்ததே கிடையாது மக்கள். எல்லாத்துக்குமே எங்களுக்கு சண்டை வரும், ஆனா நாங்க சண்டை போட்டு அதுக்காக மூஞ்செல்லாம் தூக்கி எல்லாம் வச்சுக்கோம். அடுத்த நிமிஷமே நான் போய் அதே மாதிரி யாரு ஃபர்ஸ்ட் சாரி கேப்பீங்க, கண்டிப்பா நான் போய் சாரி, நான் தான் போய் சாரி கேப்பேன். அது என் மேலேயே தப்பு இருந்தாலும் சரி, இல்ல அவாய்ட் பண்ணதான் ட்ரை பண்ணுவோம், அதை மீறியும் வரும் சம்டைம்ஸ், ஆனா அதை அப்படியே மூடிட்டு போயிடுவோம்.
இப்ப எது எடிட் பண்ற போய் சொல்றா இவ நடிப்பா ஏதாவது சொல்லலாம் வித்தியாசமா சொல்லி வைக்கலாம் நம்ம ரெண்டு பேர் இருக்கோம்னா மக்களே ஆப்வியஸா நம்மள சுத்தி இருக்கவங்க நிறைய விஷயங்கள் அவங்களோட ஒப்பீனியன்ஸ் நம்ம கிட்ட ஆப்வியஸ்லி சொல்வாங்க பேரண்ட்ஸாவே இருந்தாலும் சரி அது ரிலேட்டிவ்ஸா இருந்தாலும் ஈவன் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலுமே சரி மத்தவங்க சொல்றதை கேட்டு நம்ம இன்ஃபுளுயன்ஸ் ஆகவே கூடாது அவங்க சொல்ற ரைட் விஷயமா இருந்தாலுமே அது வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணணும் நமக்கு அது எடுத்துக்க முடியுமா நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு அது கரெக்டா இருக்குமா இப்போ நமக்கும் நம்மளுடைய பார்ட்னருக்குமே அது வர்க் ஆகுமா அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும் நாங்க அதுல கொஞ்சம் கிளியரா எடுத்துக்கணும் அவங்களோட பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும் ஓகே இது ஓகே சொல்றாங்க எல்லாத்தையும் காதல வாங்கிட்டு நமக்கு ஒரு லாஸ்ட் ஒப்பீனியன் இருக்கும்ல அது மட்டும் தான் செயல்படுத்தணுமே தவிர அன்வான்டா வேற எதையும் பேபி பிளான் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டே இருந்துருக்கீங்க நெக்ஸ்ட் பேபி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நாங்கள் நம்மளுக்கு ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடியே நம்மளுக்கு செகண்ட் பேபி வந்தாங்க அது உங்களுக்கு பார்த்துருப்பீங்க வந்துட்டு அப்புறம் இல்லைன்ற கொஞ்சம் மெடிக்கல் இஷ்யூ ஆயிடுச்சு ஆக்சுவலாக அதுக்கு அப்புறமும் நமக்கு வந்து ஒரு வாட்டி வந்துட்டாங்க சமைச்சாங்க நீங்க பாபர் வரோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வேற மீட் பண்ண இப்ப பாய் சொல்லிக்கலாமா பாய் வேற அல்லு லவ்ஸ் பிரியா பை